ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இன்னைக்கு 43rd எபிசோட் நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வழக்கம் போல் நாளுக்கு நாள் வந்துட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஐயோ இவங்க அடிச்சுப்பாங்களோ, ஐயோ இவங்களுக்குள்ளே ஏதாவது நடந்துருமோ அப்படின்னு கொஞ்சம் பதட்டம் அதிகமாகிட்டே போதே தவிர யாருக்கும் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற எண்ணெலாம் இப்போ வரைக்கும் வரவே இல்லை. ஸோ இன்றைக்கும் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புது வாரம் தொடங்கிச்சுல, அதனால் வந்துட்டு இந்த நீரின் ஆளுமை இருக்க காயின் இருக்கவங்களுக்கு தான் இந்த வாரம் ஆளுமை. ஸோ நீரின் காயின் வந்துட்டு வருண்கிட்டே இருக்குது. அவருக்கான பவர்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாத்ரூம் பக்கத்தில் உட்காந்துடணும். ஸோ கவினா இருந்தால் ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கலாம் இந்த பவருக்கு. சரி மேட்ருக்கு வருவோம். வருண் வந்துட்டு பாத்ரூம் பக்கத்தில் சேர் போட்டு உட்காந்துக்கணும். அந்த மெயின் என்ட்ரன்ஸ் வழியாக தான் பாத்ரூமுக்கு போகணும். இவர்கிட்ட வந்துட்டு கேட்டுட்டு தான் போகணும். இவர் ஒரு டாஸ்க்கு கொடுப்பாரு. அந்த டாஸ்க்கை யாரும் ஒழுங்காக பண்ணலனாலோ இல்லை இவர் சொல்கிற விஷயத்தை பின்பற்றினாலோ இவர் அதுக்கு தண்டனையும் கொடுக்கலாம். அது மட்டும் கிடையாது, அந்த பாத்ரூமுக்கு வெளியே ஒரு வால்வு வச்சுருக்காங்க. அந்த வால்வில் வந்துட்டு எப்போ தண்ணியை நிப்பாட்டணுன்றதை இவர் தான் முடிவு செய்யணும். ஸோ யாராவது குளிச்சுட்டு இருக்கும்போதும் தண்ணியை இவர் நிப்பாட்டலாம். எவ்வளோ தண்ணியை யூஸ் பண்ணுன்றதும் இவர் தான் முடிவு பண்ணணும். இவர் காயின் பெடஸ்டலில் வச்சா மட்டும்தான் வீடு ஃபுல்லாக தண்ணி வரும். அப்படி காயின் பெடஸ்டலேருந்து எடுத்துட்டா வீட்டிலேருந்து தண்ணி வராது. அது மட்டும் கிடையாதுங்க, இவர் அந்த வால்வை மூடிட்டார்னா பாத்ரூம் போகிறதுக்கும் சரி குளிக்கிறதுக்கும் சரி பம்பில் தான் தண்ணி பிடிக்கணும். அந்த பம்பில் இருக்க தண்ணி எப்படி வரும்னா பக்கத்தில் இருக்க சைக்கிளை மிதிச்சா தான் வரும். ஸோ இதுதான் இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்க இந்த வார ஆளுமை. அது மட்டும் கிடையாதுங்க, இவர் உடனே வந்துட்டு அவரோட குசும்ப ஆரம்பிச்சிட்டாரு. வருண் வெரி நாட்டி காய் அப்படின்னு சொல்கிற மாதிரி என்ன பண்ணிட்டாருன்னா பிரியங்கா உள்ளே குளிச்சுட்டு இருக்காங்க, காயின் எடுத்துட்டாரு. பிரியங்கா உள்ளே நல்லா சோப் போட்டு குளிச்சிருப்பாங்க, ஃபுல்லாக பயங்கரமாக நுரையிட்டே ஏண்டா நுர மூஞ்சிலெலாம் போதுரா மூக்கிலலாம் போதுரா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. இவர் காயின் எடுத்தோன்னா தண்ணி வரல நின்று போச்சு. அந்த பக்கத்தில் நம்ம தாமரை அலறாங்க, எப்பா வாத்திரம் அழைக்கிட்டு இருக்கப்பா சோப்பு கை மணிக்கிறப்பா தண்ணி வரலப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு வச்சிட்டாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் தண்ணி வந்துடுச்சு. ஸோ எல்லாருக்குமே செம்ம கொடுத்துருக்காங்க. வருணுக்கு மட்டும் ஏன்னு தெரில, யாராவது ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணனா போய் போய் ட்ரெஸ் பண்ண சொல்லலாம். அது மட்டும் கிடையாது, இப்போ கொடுத்துருக்க டாஸ்கில் என்னென்னா யாராவது பல்லு விளக்கிட்டு பல்லு சுத்தமாக இல்லைன்னா அது வருணுக்கு பிடிக்கலாம், போய் மறுபடியும் பல்லு விளக்க சொல்லலாம். இதெல்லாம் வந்துட்டு ஒரு பவர்னு கொடுக்குறாங்க. ரொம்ப கருப்பேத்துறீங்க மயிலாடு அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் வர வர ரொம்ப சீப்பாக போயிட்டுருக்கீங்க பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்ல தோணுதே. சரி இந்த வார விஷயம் அதுதான் இந்த வார ஆளுமைக்கு. அதுக்கப்புறமா வந்துட்டு நேரத்தை வேற தேவலாமா செலவழிக்க தேவையில்ல, ஏன்னா நீங்கள் பேச ஒன்றும் பெருசாக கண்டென்ட் வரமாட்டுது, நாங்களே எப்படியாவது கண்டென்ட் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு அடுத்த கட்டமாக உடனடியாக வந்துட்டு இந்த கேப்டன்சி டாஸ்க்கை ஆரம்பித்து விட்டுட்டாங்க. ஸோ இந்த கேப்டன்சி டாஸ்க் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கலக்க போவது யாரு அப்படின்றதான். ஆக்சுவலாக இந்த கேப்டன்சி டாஸ்க்லேயும் வந்துட்டு ஃபிசிக்கலாக வந்துட்டு யாரும் எதுவும் பண்ணவே தேவையில்லை, வாயை வச்சே வந்துட்டு விளையாட வேண்டியது தான். கொஞ்சம் கூட ஃபிசிக்கலாக கொடுக்க மாட்டீங்கல்ல, வருந்த மாட்டீங்கல்ல, திருந்த மாட்டீங்கல்ல அப்படின்னு சூர்யாவோட டைலாக் தான் ஞாபகத்துக்கே வருது. ஸோ இந்த டாஸ்க்கு படி பார்த்தீங்கன்னா எல்லாருமே கார்டன் ஏரியாவில் போய் நிற்கணும். அப்படி நிற்கும்போது நாலு பேர் இங்கே கேப்டன்சிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் ஐக்கி, பெர்ரி, சிபி, நிரூப் மற்றும் பிரியங்கா. இந்த நாலு பேருமே போய் நிற்பாங்க. அவங்களுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு ஃபிஷ் பவுல் கொடுக்கப்பட்டிருக்கு, ஃபிஷ் டேங்க் பவுலு, அதை தண்ணி கொஞ்சம் நிரப்பியிருக்கு. ஸோ யார் வந்துட்டு கேப்டன் ஆகக்கூடாதுன்ட்டு மற்றவர்கள் நினைக்கிறாங்களோ அவங்களுடைய பவுலில் போய் அந்த கலர் தண்ணியை ஊற்றலாம். ஸோ யார் வந்துட்டு அதிகமான கலர் தண்ணிகளை வாங்கி கொள்கிறார்களோ அவர்கள் வந்துட்டு கேப்டன்லேருந்து வெளியே போயிடுவாங்க. இருக்கிறதுலே ரொம்ப கம்மியாக தண்ணி வச்சுருக்கவங்க தான் வந்துட்டு கேப்டனாக தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். அதன்படி ஒவ்வொருத்தரா வராங்க. முதல்ல வந்தவர் வந்துட்டு ராஜு. அவ்வளோ நேரம் கேள்வி கேட்டார் பிரியங்கா கிட்டேயும் நிரூப்கிட்டையும் கேட்டு சிபியோட பவுல ஊற்றிட்டாரு. இசைவாணி ஒன்றும் பேசலை, ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ஐக்கி கிட்டே ஊற்றிட்டு போயிட்டேன்ட்டாங்க. தாமரை வந்துட்டு பிரியங்காவா நிருப்பான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா போயிட்டு பிரியங்கா கிட்டேயே ஊற்றிட்டாங்க. அக்ஷரா டைரெக்டாக ஸ்ட்ரைட்டாக போனாங்க, சிபியில் ஊற்றிட்டு வந்துட்டேன்ட்டாங்க. அபினை நிரூப் தான் ஊற்றிட்டாரு. பாவனி ஐக்கியில் ஊற்றிட்டாங்க. ஐக்கி நிறைய சொல்லிட்டே இருந்தாங்க, பட் பாவனி அவங்க ஊற்றினாங்க, தெரியும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதா அப்படின்னாங்க. இமான் அண்ணாச்சும் வந்துட்டு பிரியங்காவில் தான் ஊற்றினாரு. அதுக்கு முன்னாடி வந்துட்டு இமான் அண்ணாச்சி கிட்ட பிரியங்கா கிட்ட நிரூப் கிட்ட எல்லாருக்கிட்டையும் மாற்றி மாற்றி பேசியிருந்தாரு, பட் நம்ம இமான் அண்ணாச்சி பிரியங்காவோட பவுலில் தான் அதை ஊற்றினாரு. வருணுக்கு வந்துட்டு மறுபடியும் வந்தார், அப்படியே எடுத்துன்னு வந்துட்டு நிரூப் ஊற்றிட்டு போயிட்டாரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாருடைய இதுலையுமே ரெண்டு ரெண்டு பேர் ஊற்றிட்டாங்க. சிபிக்கு ரெண்டு பேர், ஐக்கிக்கு ரெண்டு பேர், நிருப்புக்கு ரெண்டு பேர், பிரியங்காவுக்கு ரெண்டு பேர். ஸோ இதனால் வந்துட்டு மேட்ச்சு ட்ரா. உடனே என்ன ஆச்சுன்னா விடுவோமா நாங்கள், நாங்கள்லாம் அப்போவே அப்படின்னு சொல்லிட்டு இது சம்மந்தமாக ஆல்ரெடி பிளான் பண்ணி இன்னும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறோம், அதை போய்ட்டு ஸ்டோர் முடிந்து எடுத்துருவாங்க சொல்லிட்டு எல்லாருக்கும் சின்ன சின்னதாக கொடுத்தாங்க. இந்த சயின்டிஃபிக் லேபில் ஊற்றி டெஸ்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு குழாது. ஸோ அதுலேருந்து தண்ணி எடுத்துட்டு வந்து என்ன பண்ணாங்க, மறுபடியும் ஆகிட்டே கொடுத்தாங்க. இந்த வாட்டி யாரும் அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக கேட்கல. ராஜு போனார், கேட்டு பிரியங்காவில் ஊற்றிட்டு வந்துட்டார். இசைவாணி நிருப்பில் ஊற்றிட்டு வந்துடுன்னுட்டாங்க. தாமரை ஐக்கியில் ஊற்றிட்டு வந்துட்டாங்க. தாமரை கேட்குறப்ப தான் ரொம்ப பெரிய பிரச்சனையாக ஆயிடுச்சு. நீங்கள் ரெண்டு பேரும் நான் ஃப்ரெண்டா, அப்போ இதெல்லாம் வந்துட்டு கேமா அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு பிரியங்கா செம்மையாக டென்ஷன் ஆகிட்டாங்க. என்னவோ தாமரை பயங்கரமாக லா பாயிண்ட்டை பிடிச்சி பயங்கரமாக கேஸை ஜெயிச்சிட்டாங்கப்பா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி.
அந்த கேள்விக்கு எல்லாம் கிளாப் வேற சம்மதான பிரியங்கா வந்துட்டு அப்ப நைட்டு உட்காந்து என் தலையை கோதி உரியே அதெல்லாம் என்ன கேமா அப்படின்னு சொல்லி கேட்டவொன்னா தாமரைக்கு சம கடுப்பாயிடுச்சு, தாமரை கத்த ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த தாமரைக்கு என்னதாங்க பிரச்சனைன்னு தெரியல, இவங்களுக்கு தான் ஒன்னா கத்தி பேசுவாங்களாம், ஆனா இவங்க கிட்ட ஏதாவது கத்தி பேசுனா சாமிய நான் தப்பா வர சாமி பேசணும்னு சொல்லிட்டு எல்லா கிட்டையுமே போய் நிக்கிது. என்னங்க நியாயம் இது, கத்தி பேசுனா யாருக்கா இருந்தாலும் கோவம் வரும், நீ ஸ்டார்டிங்லே கத்தி பேசுற அதனால எல்லாமே உங்ககிட்ட கத்தி பேசுவாங்க. ஆனா இப்ப வரைக்கும் யாரும் கத்தி பேசல, இன்னைக்கு ஆனா செம்மையா கத்தி பேசினாங்க நம்மளுடைய இசைவாணி. ஸோ தாமரை செம்மையா கத்தி பேசினா யாரும் கத்தி பேச மாட்டாங்கன்னு நினைச்சாங்களா என்னன்னு தெரியல, ஆனா இசைவாணி பேச நினச்சி நீ கன்ஃபார்மா தாமரை வந்துட்டு பயந்தே போயிட்டாங்க. ஏன்னா இசைவாணிக்கு கொஞ்சம் லோக்கல் வாய்ஸ், தாமரையாவது ஊர்நாட்டு வாய்ஸ், இசைவாணிக்கு லோக்கல் வாய்ஸ், செம்மையா பயந்துட்டாங்க. அப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா அக்ஷரா அகைன் சிபியில வந்துட்டு ஊத்திட்டு போயிட்டேன்ட்டாங்க. சிபி வாயவே திறக்கல, எந்த பாயிண்ட்டும் ஒன்றும் பெருசா பேசவும் இல்லை. அபினய் வந்தாரு மறுபடியும் நிரூப் மேல, வருண் வந்தாரு சிவி மேல, இமான் அண்ணாச்சு ஐக்கி மேல. ஸோ இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிரியங்கா பவுலில் தான் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, அதனால வந்துட்டு பிரியங்கா தான் இந்த வார தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். பிரியங்கா ஃபேன்ஸுக்கு ஒரே குஜிலி கும்பா தான். அப்புறமா வந்துட்டு பாவனிக்கிட்டையும் நிரூப்கிட்டையும் வந்துட்டு கேட்காங்க, இந்த மாதிரி நீங்கள் ரெண்டு பேர் யாராவது வந்துட்டு கேப்டன் ஆகிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை ரெண்டு பேரும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு டீம் பிரிக்கிறதுக்கு உக்காந்தாங்க. ஸோ பிரியங்கா என்ன சொல்கிறாங்க, இசைவாணியும் அபினயம் வந்துட்டு இந்த ரேஷன் வந்துட்டு மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னப்ப இமான் நாச்சு இல்லை இல்லை வேண்டாம், அந்த பிள்ளை ஏதாவது சொல்ல மற்றவங்க ஏதாவது அந்த பிள்ளையை திட்டுவாங்க வேறு ஏதாவது கொடுக்கலாம் அவங்க தான் பார்த்துட்டாங்களே அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆ ஓகே, தான் இசைவாணியும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு என்ன ஆச்சுன்னா, நல்ல வேலை இதை வந்துட்டு மற்றவங்க வாயிலேருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேனே அப்படின்ற மாதிரி கொஞ்சம் இசைவாணி சொன்னாங்க. தாமரை என்ன சொன்னாங்கன்னா, இல்லைப்பா அதாவது வந்துட்டு நான் குழம்பு செய்வேன், அஞ்சு தக்காளி தேவைப்படும், அப்போ வந்துட்டு இந்த மூணு தக்காளி தான் கொடுப்பீங்களா அப்படின்ற மாதிரி வந்துட்டு கேட்டாங்க. இது அந்த இஷ்யூவை வச்சுக்கிட்டு தான் கேட்டாங்க. அதுக்கும் இசைவாணி என்ன சொன்னாங்கன்னா, அக்கா அந்த இடத்துல வந்துட்டு அவ்வளோ ரேஷன் கம்மியாக வந்துச்சு, அதுக்காக தான் நான் அதை அப்படி பண்ணேன், அதனால தான் அந்த வாரம் முழுக்க வந்துச்சு. ஆமாம் கரெக்ட் தான், எந்த இடத்துல வந்துட்டு ரேஷன் அதிகமாக இருக்கோ அப்போ கொஞ்சம் கம்மியாக வச்சு அந்த வாரம் ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகுதுன்னா புத்திசாலித்தனம், அதான் இசைவாணி பண்ணாங்க. ஆனால் அது இவங்களுக்கு புரியல, இவங்களுக்கு புரியாமல் வந்துட்டு இவங்க பேசு ஏதோ ஒன்று பேச ஆரம்பிக்கும் போது இசைவாணி ஐயோ சாமி உன் பேச்சுக்கே நான் வரல அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே கையெழுத்துக்கு முன்னோடனே பயங்கர காண்டாகி போச்சு போல நம்ம தாமரைக்கு. என்ன பிள்ளை கையெழுத்துலாம் கும்பிட விளைச்சிக்காது அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி எல்லாருமே கத்துற மாதிரி கத்துனாங்க. பாவனிக்கு அவ்வளோவா தமிழ் வராது அதனால கத்தலை. ஸோ அதே மாதிரி யாருமே அவ்வளோ கத்தலை, ஆனால் இசைவாணி செம்மையாக கத்தி விட்டாங்க. இங்கே பாரு என் கிட்ட கத்துற விளைச்சிக்காத, என்கிட்ட நீ ஏன் கத்துற வா நீ போன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நீதி என்கிட்ட கத்துற கத்துற விளையாண்டு வச்சுக்காத, எனக்கும் கத்த தெரியும் தெரியுமா அண்ணா, நீ கத்துறா நானும் கத்துவேன் கத்திக்கலாமா நானும் கோவப்படுவேன் கத் அவ்வளோதான் போச்சு தாமரை. அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு மாதிரி ஐயோ என்னடா இந்த பிள்ளை இப்படி கத்துது அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. ரொம்பவே வந்துட்டு செம்ம குளிச்சு செம்மையா போச்சுங்க. ஆக்சுவலா இன்னைக்கு எபிசோடு தாமரைக்கு எதிராக சூப்பராக கத்துறதுக்கு ஒரு ஆள் உண்மையா இசைவாணியோட பேஸ் செம்மையா வெளியே வந்துச்சு. தாமரையும் வந்துட்டு அப்படியே சுருங்கி போச்சு. அந்த பிள்ளைகிட்ட நான் இதான் பேச வந்தேன், அந்த பிள்ளை தேவையில்லாம கத்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திருப்பி எங்க பக்கம் திரும்பிச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் விட்டுருந்தா இசைவாணி வேற லெவல்ல வந்திருக்கோம், என்ன எங்களுக்கும் பேச தெரியும் ஏ வேத்தலா அப்படின்ற மாதிரி போயிருக்கோம். நல்ல வேலை தாமரை வந்துட்டு அப்படியே வந்துட்டு ஜகா வாங்கி ஓடி போயிடுச்சு. ஸோ தாமரை ஜஸ்ட் மிஸ் ஆகிட்டாங்க நம்ம இசைவாணிக்கிட்ட இருந்து. செம்ம போயிட்டு நல்லா இருந்துச்சுங்க பார்க்கறதுக்கு. தாமரை எதிர்க்கு இந்த அளவுக்கு கத்துறாங்களே அப்படின்னு சந்தோஷமாகவும் இருந்துச்சு. ஏன்னா முதல் முதல்ல தாமரை கத்தும் போது எனக்கும் சந்தோஷமாக தான் இருந்துச்சு, ஆஹா பாவனை எதிர்த்து செம்மையாக கத்துதுப்பா தாமரைன்ட்டு. இப்போ தாமரை எதிர்த்து இசைவாணி கத்துறப்ப இன்னும் நல்லா சந்தோஷமாக தான் இருக்குது. ஃப்ராங்கா சொல்லணும்னா யாருக்குமே சப்போர்ட் சொன்னு தோணவே இல்லைங்க, யார் யார் அடிச்சுக்கிட்டாலும் சந்தோஷம்தான், கொஞ்சம் சீப்பாக இருந்தாலும் அதுதானே உண்மை. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம நாமினேஷன் ப்ராசஸ் வந்துருச்சுங்க. இந்த வாட்டி வந்துட்டு புதுமையாக இது வரைக்கும் பிக் பாஸ் சீசன்லேயே இல்லாத அளவுக்கு புதுமையாக வந்துட்டு அந்த ஃபோட்டோக்கு வந்துட்டு கறி பூசுது. அட பாவீங்களா, கிட்டத்தட்ட எல்லா சீசன்லையுமே இதே தாண்டா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே செம்ம கடுப்பாக இருந்துச்சு. அந்த அளவுக்கு வந்துட்டு பயங்கரமான பல விஷயத்த மறுபடியும் மறுபடியும் வந்துட்டு பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. செம்ம எரிச்சல் ஆயிடுச்சு. ராஜு வந்தார், பாவனி அபினே இயக்கி ஐக்கி அவங்களுக்குலாம் பண்ணார். இவான் அண்ணாச்சு உங்களுக்கே தெரியும், ஆனால் அவர் வந்துட்டு நம்ம பிரியங்காவை பண்ணல அப்படின்றது ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும். ஸோ நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த விஷயங்கள் தான், யாருக்கு யாரெல்லாம் பிடிக்கலையோ அவங்கெல்லாம் வந்துட்டு பண்ணிட்டு இருந்தாங்கன்றது ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லாவே தெரிஞ்சுதுங்க. அதிகபட்சமான நபர் யார் பேர் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாவனி பேரை கிட்டத்தட்ட ஆறு பேர் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஐக்கி பெரிய பேரையும் ஆறு பேர் சொல்லியிருக்காங்க. அண்ணாச்சி பேரை வந்துட்டு நாலு பேர் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. நிரு பேரை வந்துட்டு ஐந்து பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த முறை வந்துட்டு யாரெல்லாம் வந்துட்டு நாமினேஷனில் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐக்கி, பாவனி, சிபி, நிரூப், இமான், அண்ணாச்சி, இசைவாணி, தாமரை செல்வி, அபினே, இந்த எட்டு பேர் வந்திருக்காங்க. அபினே பேரை சொல்லும்போது உள்ளக்கு எல்லாருமே அவ்வளோ சிரிப்பு ஹஹஹஹான்னு சொல்லிட்டு, ஆஹா இந்த வாரமும் வந்துட்டார்தா சகல, அது எப்படிப்பா முதல் வாரத்துலேருந்து ஒரு ஆள் வந்துட்டு வந்துக்கிட்டே இருக்காரு ஆனால் எஸ்கேப் ஆகிட்டே இருக்காரு அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவர் நாமினேஷனில் வந்ததை இப்போ யாருமே சீரியஸாகவே எடுத்துக்கல, எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
ஸோ நாமினேஷன் வந்துச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு எல்லாமே நம்ம இசைவாணி கிட்ட சொல்லி புரிய வைக்க பார்க்குறாங்களாம். அதாவது தாமரை சரியான விஷயம் தான், அதாவது இந்த இமான் அண்ணாச்சி வந்துட்டு அப்படியே பழத்தை கொடுப்பாரு, ஆனால் அந்த பழத்துக்குள்ளே ஊசி வச்சு தான் கொடுப்பாரு. இசைவாணி கிட்ட வந்துட்டு நீ இன்னைக்கு பயங்கரமாக கத்திட்டேன், ஏன் தாமரை கத்தும் போது உங்களை வாய் எங்கே போச்சு? ஆ, தாமரை வந்துட்டு சாதாரணமாக ஒரு விஷயத்தை பேசும்போது கத்தி பேசுனாங்கன்னா எல்லாருமே என்ன சொல்கிறீங்க, இல்லை அவங்களோட சுபாவமே அதான் அப்படின்றீங்க. எல்லாருக்கிட்டையும் கத்தி பேசுனா அமைதியாக இருக்கணுன்ற இதுவும் கிடையாது. ஒருத்தர்கிட்ட கத்தி பேசுனா அவங்களும் கத்தி தான் பேசுவாங்க. அப்படி இந்த பொண்ணுக்கு இசைவாணி கத்தி பேசின ஒன்று போயிட்டு எல்லாருமே இசைவாணிக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோதான், உடனே வந்துட்டு தாமரை, ஆ நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன், நான் போகிறேன் இந்த வாரம் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கே நல்லா தெரியும் ஓட்டு போட்டு கம்மி பண்ணால் தான் போவாங்கன்ட்டு, அப்புறம் எதுக்காக தேவையில்லாமல் இவ்வளோ சீன் போட்டிருக்க அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிச்சு. சிபியை நாமினேட் பண்ணிட்டு பெட்டில் போய் உட்காந்து சிபி கிட்டே பேசிகிட்டு இருக்கு, நான் வந்துட்டு தான் சொல்ல வந்தேன், அந்த புள்ள அதுக்குள்ளே அப்படி கத்துருச்சு, நான் போகிறேன்ப்பா இந்த வீட்டுக்குள்ளே அப்படின்ற மாதிரிலாம் சீன் போட ஆரம்பிச்சிச்சு. தாமரை அக்கா, எக்கா எங்கக்கா இந்த நீ பிக் பாஸே பார்க்கலன்னு சொன்னேன், ஒருத்தர் நாமினேஷன் ஆகிட்டா எந்த மாதிரி பேசுவாங்களோ அதை அப்படியே பர்ஃபெக்டாக பேசுறேக்கா அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. இது எது எப்படியோ இன்னியோட எபிசோடு முடிஞ்சிச்சு, அதாவது இன்றைக்கி எபிசோடு இதோட முடிஞ்சிச்சு, நாளைக்கு என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல